T20 உலகக்கோப்பை வென்ற பிறகு பேட்டி கொடுத்த ரோஹித் சர்மா சர்வதேச T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இதன் மூலம் அவர் ஒருநாள் டெஸ்டில் இருந்து விளையாடுவார் என்பது கிட்டத்தட்டவும் உறுதியாகிவிட்டது. அடுத்த வருடம் சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 தொடர் பாகிஸ்தானில் நடக்க இருக்கு. இதைத் தொடர்ந்து அதே வருடத்தில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலும் நடைபெறவுள்ளது. இந்த இரண்டு தொடர்களில் ரோஹித் சர்மா விளையாடுவது கிட்டத்தட்டவும் உறுதியாகியிருக்கு. இதற்கிடையில் ரோஹித் சர்மா அவர்களுடைய IPL நிலைப்பாடு குறித்த தகவல்களும் வெளிவந்திருக்கான். அதாவது IPL தொடர்ந்து விளையாடுவது 100% உறுதி என ரோஹித் சர்மா அவர்கள் பேசி வந்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து நிருபர் கேள்வி எழுப்ப வந்தபொழுது ரோஹித் அவர்கள் உடனே அங்கிருந்து நகர்ந்திருக்காரா, அந்த நிருபர் அடுத்து மும்பை இந்தியன்ஸ் குறித்து தான் கேட்பார் என நினைத்ததாகவும் ரோஹித் அவர்கள் அங்கிருந்து நகர்ந்து விட்டதாகவும் கருதப்பட்டிருக்காங்க. இதன் மூலம் ரோஹித் சர்மா அவர்கள் மும்பை இந்தியன்ஸில் தொடராமல் ஏலத்தில் பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டிருக்காங்க. T20 உலகக்கோப்பையை கோப்பை வென்று கொடுத்த ஒரு கேப்டன் IPL மட்டும் எப்படி வீரராக விளையாட முடியும்? பஞ்சாப் கிங்ஸ் போன்ற அணிகளுக்கு கேப்டன்கள் இல்லை, அந்த அணிகள் ரோஹித்தை வாங்கி கேப்டனாக நியமிக்கட்டும் என ரோஹித் சர்மா ரசிகர்களுமே கோரிக்கை வைத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் பற்றி விளையாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.